ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஒரு ஹாய். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாலி வந்து பேபி போட்டிருக்கு, குட்டி போட்டிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி தான் போட்டிருக்கு, என்ன ரீசன்னே தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இருக்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாலிக்கு வந்து முன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 40 குட்டிகிட்ட போடணும், ஆனால் வந்து ரெண்டு குட்டி தான் போட்டிருக்கு. ஸோ என்ன ரீசன்னு தெரியல, வாங்க குட்டிங்களை பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், தெரியுங்களா எவ்வளோ க்யூட்டாக, எவ்வளோ ரொம்ப சின்ன சைஸில் செம்மையாக இருக்குது, வேறு லெவல். இது வந்து 1 and 2 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா ரொம்ப அங்கே ஸ்விம் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒரு இதாக இருக்குது, எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரீ ப்ளேஸஸாக இருக்குது. அதுங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணுது வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாருங்க. 1 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்பாருங்க, செம்மையாக இருக்குல்ல, டபுள் கலரில் இருக்குது, சிங்கிள் கலர்னால் கூட ஓகே, டபுள் கலரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆரஞ்சு அண்டு பிளாக் ரெண்டுமே மிங்கிளான மாதிரி இருக்குது, ஓகேவா. பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட லில்லி பிளான்ட் வந்து போன வீடியோவில் போட்டிருப்போம். வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு, பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செட்டப் ஃபுல்லாக, ஓரளவுக்கு லீஃப் எல்லாமே ஓரளவுக்கு சைஸ் வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா மாலிஸ் எல்லாமே கீழே தான் இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, வேறு லெவல் தான் சொல்லும். இந்த வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஓல்டு செட்டப் பார்ப்போம். ஓல்டு செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணி வந்து ஒரு 15 days ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 15 days கழிச்சு பிறகு இதில் இருக்க குட்டிங்களை அந்த பேபிஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், செம்மையாக இருக்குல்ல, ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது. இப்போ வந்து மேலே செப்பரேட் பண்ணி ஃபீட் பண்ணுறதுனால ஓரளவு சைஸ் எல்லாமே வந்துடுச்சு. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் குட்டி எதுவும் அவ்வளோவா இல்லை, 1-2 தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே மேலே செப்பரேட் பண்ணியாச்சு, அதனால் ப்ரீடிங் ஆகலை எதுவும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூ செட்டப் பார்ப்போம். ரெட் டெயில் பார்த்திங்கன்னா தெரியும், ரெட் டெயில் செம்மையாக இருக்குல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 மேல் செத்துடுச்சு க்ரீன் கலரு, அண்ட் மேல் அந்த ஃபீமேலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 மீன் கூட இல்லை, 10 கூட இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து இப்போ கிளைமேட் சேஞ்சஸால் வந்து நான் சரியாக கவனிக்கிறதுனால எல்லாமே செத்து போயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம குட்டிங்க இருக்குது, ரெட்டே இல்லை, காட்டுற பாருங்க, வேறு லெவலில் இருக்குது குட்டிங்க, எல்லாமே செம்ம குட்டிங்க இருக்குது. எல்லா இடமும் அப்படியே பிளான்ட் ஃபுல்லாகவே வெறும் குட்டியாகவே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இடையே சின்ன சின்ன மூவ் ஆகுது பாருங்கள், செம்மையாக இருக்குது. எப்படியானா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேபிஸ் கிட்டே இருக்கும். நம்மகிட்ட வந்து அந்த பெரிய சேலஞ்சு அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு பேபிஸில் கிடைக்கும். அது 1 monthly வந்து நம்ம அந்த செட்டப் போட்டு 1 month ஆகுது கரெக்டாக, ஓகேவா. அந்த 1 monthly வந்து இந்த அளவுக்கு பேபிஸ் கிடைக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. அண்டு பார்த்திங்கன்னா இப்போ பேபிஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணணும், ஒரு 5 days போட்டோம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஏன்னா ஓரளவு சைஸ் வந்துருச்சுன்னா தானே, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளான்ட்டில் இருக்கும்போது வந்து இங்கே பிளான்ட்டில் இருக்க அந்த சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிடும். நம்ம வந்து செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ செட்டப் வந்து வாட்டர்லாம் நியூவாக இருக்கும், அதனால செகண்ட் பேபிஸ் வந்து ஒத்துக்காது. அதனால தான் வந்து கொஞ்சம் ஓரளவு சைஸ் வர அளவுக்கு வர வரையும் இதிலே இருக்கட்டும்ன்ட்டு விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா வந்து இதில் ப்ளூ டெயில் மேலே செம்மையாக இருக்குது பாருங்கள், குட்டிங்கன்னா காட்டணும் சேமியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.